सच्चिदनंदय हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णय वो नुम बागीशा वदने लक्ष्मी च वक्षसि यस्ते हृदय संवित तम नृसींहम अहम भजे जन्मा यतरतवभिघस्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यंत यूरय तेजो वारिमृद यथा सदा यदा निरस्तुहक सत्यंपर धीमहि ജ്ഞാനം നിശ്രേയസാർഥാ പുരുഷന് ആത്മദർശനം അനദിരാത്മാ പുരുഷോ നിർഗുണ പ്രകൃതി സൂക്ഷ്മം ഗുണമയീം വിഭു യതൃച്ഛയൈവതം അഭ്യപത്യ ലീലയാ ഭഗവാൻ ദിവഹൂതിക്ക് കപിലാവതാരം എടുത്തിണ്ട് അന്ത ഉപദേശത്തെ പണിന്റ് சாங்கிய உபதேசம் அதுல பிரகிருதி புருஷன் அப்படின்னு ரெண்டு பத்தி சொல்லிட்டு அதுல அந்த புருஷனுங்கிறவன் ஜீவன் ஜீவனாக எப்படி மாறுறான் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன இதுல பிரகிருதி என்ன நம்ம வந்து அஹ் பார்க்கும் பொழுது மூணு எடுத்துக்கணும் ஒண்ணு பிரகிருதி ஜீவன் ஈஸ்வரன் அதாவது ஈஸ்வரன் பிரம்ம பிரம்மதத்துவம்ங்கிறது இருக்கு அந்த பிரம்மதத்துவத்தை தான் சாங்கியத்துல புருஷன்னு சொல்றோம் அந்த புருஷனே வந்து பிரகிருத்தியோடு சம்பந்தப்பட்டவனாக இருந்தால் அவனை வந்து ஜீவன் சொல்லி அந்த பிரகிருத்திய கையாண்டு அத லீலையா அவன் எடுத்துண்டானா அது ஈஸ்வரன் சொல்லி இந்த பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் உண்டான சம்பந்தத்தை சொல்லிட்டு வர அதுல ஜீவன் வந்து இந்த பிரகிருத்தியோட சம்பந்தப்பட்டு அதுல அட்டாச் ஆகி அதுல அந்த பிரகிருத்தினுடைய பலவிதமான ஒரு ஒரு என்னென்னலாம் ஜாலம் காமிக்கிறதோ இந்த உலகத்துல அந்த ஜாலத்தினால ஈர்க்கப்படுறான் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை மறந்து அதுல ஈர்க்கப்பட்டு அதுலயே உழண்டு இருக்கான் ஜென்ம அஹ் மிருத்யு அப்படிங்கிற பலவிதமான பிரச்சனைகளை அனுபவிக்கிறான் தோ கட்டுப்படாதவனாக இருந்த பொழுதிலும் எப்பொழுதுமே ஆத்மஸ்வரூபம்ங்கிறது எவர் ஃப்ரீ ஆனாலும் பத்தகா இவ முக்தா இவ அப்படின்னு ஒரு ஒரு அஹ் பிரமத்திலேயே போயின்ட்டுருக்கு இந்த ஜீவனுக்கு மேல குணைஹி விசித்ராஹா சிருஜதீம் சரூபாக பிரகிரும் பிரஜாஹா விலோக்கிய முமுகே சத்யாச இக ஜ ஞான ஊகையா குணைர் விசித்ரா சிருஜத்தீம் சரூபா பிரகிரும் பிரஜாகா விலோக்கிய முமுகைய சத்தியா ச இக ஞான சஹ அப்படின்னு சொல்லி இந்த சம்சாரத்தினுடைய பிரகாரத்தை பத்தி ஆரம்பிக்கிறார் அதாவது சம்சரணம் அப்படின்னாலே இவ்வுலகத்துல எப்படி அந்த ஜீவன் கட்டுப்பட்டு அதுக்கு உண்டான ஒரு விஷயங்களை அனுபவிக்கிறான் அது என்னத்தினால ஏற்படுறது அப்படிங்கிற அந்த பிரகாரத்தை அஞ்சு ஸ்லோகங்கள்ல இப்ப சொல்ல போறார் ச ஏஷஹா இது பஞ்சபிகி இதுல என்ன வருது சஹா அப்படின்னா ஜீவன் இந்த ஜீவனானவன் விசித் விசித்திராக சரூப்பாக சிருஜத்தையும் பிரகிருத்தும் விலோக்கிய குணகி தன்னுடைய மூன்று குணங்களை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த சூக்மமாக இருக்கக்கூடிய அந்த பிருத்திவியிற்கே அந்த பிருத்திவியானது என்ன பண்றதுன்னா அதனுடைய லீலை இதுதான் வைத்துக் கொண்டு இந்த குணங்களினால் அது வந்து சிருஷ்டி செய்யறது எதை சிருஷ்டி செய்யறது விசித்திராக சரூபாக பிரஜாகா சிருஜத்தையும் பிரகிருத்தும் இந்த பலவிதமான சரூப ஒரே ரூபமாக இருக்கக்கூடியது அல்லது அதாவது ஒரே ரூபம்னா இன் எசென்ஸ் தேர் ஆல் தி சேம் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரே ரூபமாக இருக்கு சரூப்பாக அல்லது ஒரு ஸ்பீஷிஸுக்குள்ள பலவிதமான ரூபம் ஒன்றி இருக்கக்கூடிய பல விஷயங்களை சிருஷ்டி பண்றது இந்த பிரகிருதி ஸோ சரூபாக விசித்திராக பலவிதமான வேரிகேட்டடா இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அது வந்து சிருஷ்டி பண்றது அப்படி பிரஜாகா பிரஜைகளை சிருஜத்தையும் பிரகிரு விலோக்கிய இப்படி சிருஷ்டி செய்கின்ற இந்த பிரகிருதியை பார்த்து விட்டு அதற்கு வாக்கியம் எடுக்கிறார் ஸ்ரீதர சுவாமி அஜாம் ஏகாம் லோகித சுக்லாம் அஹ் லோகித சுக்லா கிருஷ்ணாம் பக்வீன் பிரஜாம் ஜனயந்தீம் சரூபாம் அதாவது பலவிதமான பிரஜைகளை அது சிருஷ்டி செய்யறது எப்படி சிருஷ்டி அஜாம் ஏகாம் அந்த பிரகிருதிங்கிறது ஒண்ணுதான் பிறப்பற்றது அஜாம் பிறப்பற்றதுன்னா இதுக்கு வந்து இப்போ எல்லாம் எப்படி மகத்த வர்றதோ இருந்து அந்த மகத்தத்துவத்தில இருந்து அகங்காரம் வருது அகங்காரத்துல இருந்து இன்னொன்னு வருதுன்னு நம்ம சார்ட்டு பார்த்தோம் அதுல வந்து பிறப்பற்றதாக இருக்கக்கூடியதுதான் உங்களுக்கு பிரகிருதி சோ பிரகிருதி புருஷன்னு ரெண்டு தத்துவங்கள் முதல்ல இருந்தது அதனால அஜாம் அப்படின்னுட்டு அந்த பிரகிருத்திய சொல்றாரு அஜாம் ஏகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணம் சுக்லன சத்துவம் லோஹிதன ரஜஸ் தமஸ் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் பஹுவீம் பிரஜாம் ஜனயந்தி சரூபம் ஒரே ரூபமாக இருக்கக்கூடிய அல்லது சமான ரூபமாக இருக்கக்கூடிய பிரஜைகள் அப்படின்னா அந்த காரியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தத்துவங்கள் அந்த தத்துவங்கள் சத்வ தமோ ஆத்மகமாக இருக்கக்கூடிய பிரஜைகளை ஜனயந்தியும் சிருஷ்டி செய்து கொண்டு அது பிரகிருதி அஜஹா ஏகா ஜுஷமான அனுசேதே ஜஹா தேனாம் புக்தபோக இது வந்து அடுத்த இதுக்கு போகணும் விலோக்கிய இந்த மாதிரி சிருஷ்டி செய்யக்கூடிய பிரகிருத்தியை பார்த்துவிட்டு சஹா அந்த ஜீவனானவன் ஜானகு இஹ சத்யா முமுகே உடனே அவன் மோகித்து விட்டான் என்னத்தினால இந்த பிரகிருத்தியினால இந்த பிரகிருத்திய முதல்ல பாக்குறான் அது பலவிதமான விஷயங்களை சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கு அதை பார்த்த மாத்திரத்துல இந்த பிரகிருத்தினால் பிரகிருத்தினாலுங்கிறதுக்கு என்ன பதம் போட்டிருக்கிறதுனா ஞான கூகையா ஞானத்தை கூகையத்தி ஆவ்ருணோத்தி அதை மூடுகிறது இந்த பிரகிருதி தான் வந்து நம்மளுடைய ஞானம் உண்மையான ஸ்வரூபத்தை அது வந்து மூடுறது அது ஆவரணம் பண்றது போன செஷன்ல பார்த்தோம் பிரகிருதிக்கு எப்படி வந்து ரெண்டு சக்தி இருக்கு ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு இருக்கு சோ இந்த ஆவரண சக்தியினால நமக்கு நம்மளுடைய ஸ்வஸ்வரூப ஞானம் மூடப்பட்டுடுத்து ஆகையினால சத்யா இக இந்த உலகத்தில் முமுகே அப்படின்னா மோகிக்கப்படுகிறான் விச் மீன்ஸ் ஆத்மானம் விஸ்மிருதவான் தன்னை மறக்கிறான் இது இந்த ஸ்ருதி வாக்கியத்துல ஒரு ரெண்டாவது லைன் இருக்கு இது வந்து என்ன அர்த்தம்னா ஏ அஜஹா ஏகா ஜுஷமான அனுஷேத்து ஜஹாதி ஏனாம் புக்த போகாம் அஜஹா அந்யா இதுல வந்து ரெண்டு ஆத்மா இருக்கு அதாவது ஒரு ஆத்மாங்கிறது ஈஸ்வரன் அஜஹா பிறப்பற்றவனாக இரண்டு இருக்கு அஜஹா அந்யா அஜஹா ஏகா ஏகா அஜகாங்கர்ச்சு அது வந்து பிறப்பற்றதாக இருக்கும் பரமாத்மா ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் என்ன பண்றாருன்னா ஜுஷமானஹா அனுஷேதே இந்த பிரகிருதியை அனுபவிக்கிறார் அதாவது பலவிதமான அவதாரங்களை எடுத்துக்கிறார் ஆனா அதை விட்டு இருக்கார் சோ வந்து அனுபவிக்கிறது சாரி அஜகா ஏகாங்கிறது வந்து சொல்றது தப்பா சொல்லிட்டேன் அஜகா ஏகா ஜீவன் இந்த அனுபவித்துக் கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு அதுக்குள்ள மூழ்கிடுறான் ஏனாம் அந்நகா அஜகா இன்னொரு அஜகாங்கிறது அது வந்து அஹ் பிறப்பற்றதாக இருக்கும் இன்னொரு அஹ் ஆத்மாங்கிறது ஈஸ்வரன் புக்த போகாம் ஏனாம் ஜகாதி அல்லது முக் முக்தனாக இருக்கக்கூடிய ஒருவன் அல்லது ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒருவனை சொல்லும் பொழுது நம்ம வந்து புக்த போகாம் ஏனாம் இந்த பிரகிருதியை அனுபவித்து முடித்து அது வந்து அதனால அதை விட்டுடுறான் அந்த பிரகிருதிய கம்ப்ளீட்டா விட்டுட்டு தனித்து நிற்கிறான்னு மோக் மோட்சத்தை அடைகிறான் ஒருவன் இதை அனுபவித்துக் கொண்டு அதிலேயே இருக்கானோ அவன் வந்து பக்தனாக இருக்கான் எவன் இதை அனுபவித்து முடித்தோ அல்லது இது வந்து அனுபவ அனுபவித்து முடிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி இதை விளக்கிறானோ ஜஹாதி அவன் முக்தன் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறார் அதனால பிரகிருத்தியினுடைய விளையாட்டுகள் பிரகிரு மோகிக்கப்படுறவன் ஒருத்தன் பிரகிருத்தினால மோகிக்கப்படாதவன் ஒருத்தன் மோகிக்கப்படுபவன் எப்படின்னா இவ்வுலகத்துல இருக்கக்கூடிய குணகி பலவிதமான குணங்கள்னால சிருஷ்டிக்கப்படுகின்ற விசித்திராக பலவிதமான சரூப்பாக சமானமான ரூபத்தை கொண்ட பிரஜாகா பிரஜைகளை சிறஜதியும் பிரகிரும் விலோக்கிய சிருஷ்டி செய்கின்றதான இந்த பிரகிருதியை பார்த்துவிட்டு சக இந்த ஜீவனானவன் ஜானத்தை மறைக்கின்ற இந்த பிரகிருநால் விடுகிறான் அது ஹி ஃபர்கெட் ஆத்மாவை மறக்கிறான் ஏவம் பரா பராபித்தியான கர்த்திருவம் பிரகத்தை புமா கர்ம சுக்கிரியமானு குணைராத்மின் மன்யத்தை இந்த மாதிரி கிரியைகள் குணங்களினால் செய்யப்படுகின்ற பொழுது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு வந்து மு குணங்கள்னால செய்யப்படுறது இதுல வந்து இந்த ஆத்மாவுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆனால் ஏவம் குணேஷ் கர்மசு கிரியமானேஷு இந்த மாதிரி அந்த பிரகிருதியினுடைய அத்தியாசத்தினால பலவிதமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆத்மாவானவன் தனக்கு ஒரு நினச்சுக்கிறான் நான் தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம் வர்றது சோ பர அபித்யானேன பரங்கிறது ப பிரகிரு சொல்றாரு தன்னை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய பிரகிருதி பரஹா பரஹான்னாலே இன்னொருத்தன்னு தானே சொல்றோம் அப்ப பரங்கிறச்ச இந்த இடத்துல ஆத்மா இல்லாத பிரகிருத்திய சொல்றோம் அப்ப பிரகிருத்தியினுடைய அத்தியாசத்தினால அத்தியாசம்னாலே சூப்பர் இம்போசிஷன் தி சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் பிரகிருதி அந்த காரணத்தினால இப்ப என்ன ஆறுது குணைஹி கிரியமானேஷு சத்சு குணைஹி குணங்களினால் பிரகிருத்தியினுடைய குணங்களினால் பிரகிருத்தேகே குணைஹி கர்மசு கிரியமானேஷு கர்மாக்கள் செய்யப்படுகின்ற பொழுது இங்கே இவன் என்ன பண்றான் இந்த ஜீவன் புமான் ஜீவனாக இருக்கக்கூடியவன் ஆத்மனி கர்த்தம் மன்னியதே தன்னிடத்தில் அப்படின்னா ஆத்மனா ஆத்மஸ்வரூபத்தில் கர்த்தத்துவம் க கர்த்தா அகர்த்தாவாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவில கர்த்திருவம் செயல்படுகின்ற தன்மையை செய்கின்ற தன்மையை அவன் நினைக்கிறான் சோ ஆத்மா வந்து கர்த்தா கிடையாது ஆனா கர்த்தாவாக இருக்கும் தன்மை கர்த்தம் அந்த கர்த்தாவாக இருக்கும் தன்மையை ஆத்மாவில் இருப்பதாக நினைக்கிறான் ஏவம் பராபித்தியான கர்த்தம் பிரகத்தை புமா கர்மசுக்கிரியமான ஆத்மே தியுதி பந்த பாரதந்திரம் திருத்தம் அகர்த்த ஈ சாட்சிணா நிர்வத்த ஆத்மனா தத்து இந்த கர்த்தத்வம்ங்கிற ஒரு புத்தி அவனுக்கு இருக்கும் அந்த புத்தியினாலதான் இப்ப என்ன ஆறு அவனுக்கு பந்தம் ஏற்படுறது சம்ஸிருதி இந்த சம்சாரத்துல ஜென்மா புனர்ஜென்மா மரணம் அப்படிங்கிற ஒரு பிரவாகம் ஏற்படுறது பாரதந்திரியம் டிபெண்ட் அப்படிங்கிற ஒரு புத்தி ஏற்படுறது அவனுக்கு அதாவது போகத்துல நான் வந்து வேணும் இருக்கேன் ஏசி வேணும் எனக்கு ஃபேன் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிபெண்டன்சி அவன் நினைச்சுக்கிறான் இல்லையா இதெல்லாம் ஆனா இந்த ஆத்மாங்கிறது எப்படி இருக்கு அகர்த்து அகர்த்தா இது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறது கிடையாது ஈஷகா இதுதான் வந்து இது இன்னொருத்தரை டிபெண்ட் பண்றது கிடையாது எவ்ரி திங் எல்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் திஸ் ஆத்மஸ்வரூபம் இந்த ஆத்மாவனுடைய கான்சியன்ஸ் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் புலப்படுறதுங்கிறது அதுதான் உண்மையான ஸ்டேட்டு ஆனா அந்த ஸ்டேட்டை மறந்து நம்ம என்ன நினைக்கிறோம் வி ஆர் டிபெண்ட் ஆன் எவ்ரிதிங் எல்ஸ்ன்னு நினைக்கிறோம் சாட்சி பூதமாக இருக்கக்கூடியது இதுதான் இது வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் நுழையிறது கிடையாது நிர்விர ஆத்மா நிர்வத்த ஆத்மான சுக ஆத்மா சுகஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மா எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத இந்த சுகஸ்வரூபம் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம்ங்கிறது எப்ப நமக்கு தெரியும்னா நன்னா தூங்கினேங்கிற அந்த நெனைப்பு இருக்கு பாருங்கோ அதுதான் ஒரு ஒரு நல்ல தூக்கத்துக்கு அப்புறம் நம்ம எழுந்துக்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு தாட்ராசஸ் இருக்கோ அந்த ஒரு நிம்மதி அந்த ஒரு சுகம் அதுதான் இந்த ஆத்மாவனுடைய இயற்கையான அனுபவம் அந்த நிர்விர்த்த ஆத்மா இப்ப என்ன நினைக்கிறதுன்னா இந்த பிரகிருதியுடைய வசத்தினால கர்த்தத்துவம்ங்கிறது மனசுல ஏத்தி கொண்டு இந்த சகஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மா ஐயோ நான் பிறக்க போறேனே நான் இறக்க போறேனே எனக்கு ரோகம் வந்துருத்தே அப்படிங்கிற இந்த பிரவாகத்துல போகிறது இதுதான் இந்த ஸ்லோகத்துல அத வந்து கீழே இருக்கக்கூடிய ஆத்மாங்கிற பதத்தெல்லாம் வந்து ஷஷ்டியில இருக்கு மேல வந்து பாக்கி எல்லாம் அதாவது என்ன நடக்கிறதுங்கிறது மேல இருக்கு இது எல்லாமே பிரகிருதியினுடைய செயல் அப்படின்னு முடிக்கிறார் சோ சர்வம் தத் கிருதம் இத வந்து தனியா கடைசியில ஒரு சென்டென்ஸ் மாதிரி எடுத்துருணும் சர்வம் ஏத்தது இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய மத்த பதங்கள் எல்லாம் இருக்கு இது எல்லாமே தற்க்கிருதம் அப்படின்னா அந்த கர்த்தத்துவ மனநம் கர்த்திரு பிரகிருத்தினால செய்யப்படுகின்ற அந்த கர்த்தத்துவம் இருக்கே அந்த பிரகிருதி பிரத்யேய விவேகம் இல்லாமல் சாரி பிரத்யங்கிற பிரகிருதி புருஷ விவேகம் இல்லாதத்தினால வரக்கூடியது எதுவோ அந்த ஒரு புத்தியினால செய்யப்பட்டது இது எல்லாமே என்ன செய்யப்படுகிறது சோ முதல்ல நமக்கு வந்து பிரகிருதி புருஷ விவேகம் இல்லை அதனால என்ன நினைக்கிறோம் இந்த சூப்பர் இம்போசிஷன்னால நான் தான் கர்த்தான்னு நினைக்கிறோம் அப்ப கர்த்தம் இந்த ஆத்மாவில போட்டுடுறோம் அந்த கருத்திருவம் இருக்கே அது நம்மளை என்ன பண்ண வைக்கிறது அந்த மனநம்மங்கிறது இருக்கு அது அஸ்ய சாட்சினகா புருஷஸ்ய இந்த சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த புருஷனை புருஷனுக்கு அவன் வெறும் சாட்சிதான் சாட்சி மாத்திரத்வாது அவன் வெறும் சாட்சியா அதான் இருக்கிறதுனால அகர்த்தாவா இருக்கான் அகர்த்துஹூ பந்தகா இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் சோ முதல்ல அகர்த்துஹூ பந்தகா கர்த்தாவாகவே இல்லை இவன் கர்த்தாவாக இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு ஒரு பந்தத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னா கர்ம கர்மபிஹி பந்தகா இந்த செயல்னால நான் இதை பண்ணணும் இதை பண்ணா எனக்கு இது வரும் அப்படிங்கிற ஒரு பாண்டேஜ போட்டுக்கிறோம் நெனைப்புனால என்ன ஆயிடுறது நமக்கு வந்து இந்த அகர்த்துகு அசை அசிய நக சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு கூட அவன்தான் கர்த்தாவாக இல்லாமல் இருந்த பொழுதிலும் பந்தகா அவனுக்கு க கர்மாக்கள்னால ஒரு கட்டுதல் ஏற்படுறது அடுத்தது ஈசஸ்ய ஈசன் தான் வந்து தன் வசப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் இன்னொருத்தனுக்கு வசப்படாமல் இருந்த பொழுதிலும் ஈசஸ்யான அ அந்த கர்ம பந்தத்தினால ஏற்படுகின்ற போகே பாரதந்திரியம் அவனுக்கு ஒரு பரதந்திரதான் வர்றது ஐ ஆம் டிபெண்ட் இந்த என்ஜாய்மெண்ட்ஸுக்கு நான் அடிமை அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துடும் ஆனா இந்த ஆத்மா யாருக்குமே அடிமை கிடையாது ஸ்வராஜ்ய சித்தின்னு உண்டு ஒரு டெக்ஸ்ட் ஸ்வராஜ்யம்னா இப்ப ஃப்ரீடம்னு அதை வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் ஃப்ரீடம் எடுத்துருவான் ஜென்ம சித்திங்கிற மாதிரி இந்த இடத்துல அந்த ஃப்ரீடம் அங்க எங்கன்னா நமக்கு ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒரு சுவாதந்தயம் வி ஆர் நாட் பவுண்ட் பை தி ஆக்ஷன்ஸ் தட் வி டூ அப்படிங்கிற நினப்பு ஸோ ஈசியாபி ஈசனாக இருந்த பொழுதிலும் எதனாலையும் கட்டுப்படாமல் இருந்த பொழுதிலும் இந்த கர்ம பந்தத்தினால ஏற்படுகின்ற விஷய சுகத்துக்கு நம்ம அடிமை ஆயிடுறோங்கிற ஒரு நினைப்பு நமக்கு வருது பாரதந்திரியம் ஆன் பாரதந்திரம்னா அந்த பாரதந்திரியம்னா மேல இன்னொருவருக்கு அடிமை தனம்ங்கிறது இருக்க பாருங்க விஷயங்களுக்கு அடிமையாக இருக்கும் தன்மைங்கிறது இந்த ஈசனுக்கு வருது இந்த ஆத்மாவுக்கு நம்ம போட்டுக்கிறோம் மூணாவது நிர்வக்த ஆத்மனஹா அப்படின்னா சுக ஆத்மா ஆத்மகைவா சுகஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஆஹ் ஆத்மாவுக்கு சச்சிதானந்த ரூபாயங்கிறோம் சச்சித்து ஆனந்தம் ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு நம்ம என்ன சொல்றோம் இப்போ சம்ஸ்ருதிங்கிறோம் சம்ஸ்கிருதிங்கிறது ஜன்ம மிருத்யூ பிரவாகா பிறப்பு இறப்பு ரோகம் வளர்ப்பு அழிவு எல்லா விதமான அந்த ஷட்பாவங்களையும் இந்த ஆத்மாவுக்கு நம்ம போட்டு விடுறோம் என்னத்தினால அத்தியாசத்தினா வந்து இது ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் தெரியாதத்தினால ஏற்படுகிறது தத் கிருதம் இதுதான் கடைசி தத்கிருதம் கருத்து பிரகிருதி ஏதத் சர்வம் பவதி இப்ப இந்த கர்த்தாவா இல்லாமல் இருக்கக்கூடியவனுக்கு கர்மாக்கள்னால பந்தமும் ஈசனாக இருப்பவனுக்கு மற்றவரிடம் ஒரு ஒரு அடிமைத்தனமும் அதாவது போகங்களுக்கு ஒரு அடிமைத்தனமும் சுகஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஜென்ம மிருத்யூ முதலிய பிரவாகமும் எதனால் ஏற்படுகிறது இந்த கர்த்திருவ புத்தினால ஏற்படுறது பிரகிருத்திய காட்டிலும் தான் வேறேங்கிற புரிதல் இல்லாமல் ஏற்படுகிறது ததசிய சம்ஸ்கிருதி பந்தகா பாரதந்திரியம் சத்கிருதம் பவதி ீசஸ்ய சாட்சினோ நிறுவ ஆத்மனஹா காரிய காரண கர்த்திரு காரணம் பிரகிருத்வே சுகதுக்கான புருஷம் பிரகிருதே பரம் இப்ப இந்த இடத்துல வந்து பிரகிருன்னா என்ன புருஷன்னா என்ன அப்படின்னு பிரிச்சு சொல்றார் நமக்கு இதுல வந்து அஹ் பிரகிருதி புருஷ லக்ஷணம் வந்து திருப்பியும் வந்து தேவகூதி கேட்க போறா இந்த பிர அதாவது கான்டெக்சுவலா என்னன்னா கருத்திருவம் எப்படி பிரகிருத்தியை சார்ந்ததாக இருக்கு இருக்குங்கிறது புருஷனை சார்ந்ததாக இருக்கு அந்த அத காட்டிலும் மேலாக இருக்கக்கூடியவன்தான் புருஷன் அப்படின்னு மேலோட்டமா சொல்றார் அப்புறமா தான் உங்களுக்கு லட்சண பூர்வகமாக பின்னாடி சொல்ல போறார் கபிலர் காரிய காரண கர்த்திருவே காரணம் பிரகிருத்வே பிரகே பரம் புருஷம் காரணம் விது அன்வயம் அப்படி போகணும் சோ முதல்ல என்ன காரிய காரண கர்த்த காரணம் பிரகிரும் விதுகு இந்த பிரகிருதி காரிய காரண கர்த்திருவம் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது பிரகிருதி இந்த காரியான என்ன காரணம்னா என்ன கர்த்தானா என்ன இது வந்து நம்ம ஸ்ரீதர சுவாமிக்கு தான் போகணும் முதல்ல ஸ்லோகத்துக்கு சும்மா ஒரு அர்த்தத்தை சொல்லிடுறேன் அப்பறீழ வியாக்கியத்தை படிச்சிருவோம் சுகது என்ன சுகதுக்கங்களினுடைய அனுபவிக்கும் புருஷனை காரணமாக கூறுகிறோம் புருஷம் காரணம் விதுகு என்ன இப்போ நனு சைதன்ய சாமானி சாமானாதிகரண்யே கருத்திருவாதி பிரதீதே ஸ்வஸ்வை தங்கீகிரியவாம் சைதன்யத்தோட கூட இருக்கிறதுனால இந்த கருத்திருவ பிரதீதிங்கிறது ஏற்படுறது அதாவது புருஷன் இருக்கு பிரகிருதி இருக்கு புருஷனும் பிரகிரு சம்மந்தப்பட்ட படும் பொழுது இந்த பிரகிருத்தில இருக்கக்கூடிய புருஷன் இடத்துல வந்துடுறது அப்படின்னு சொல்றோமே அப்போ பிரகிருத்திலே இருக்கக்கூடிய கருத்திருவம் இங்க வரா மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா இந்த புருஷனுடைய சம்பந்தத்தினாலதானே பிரகிருதி புழல்றது புருஷன் இல்லாமலேயே இருந்தால் பிரகிருதி ஜடம் அதுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது புருஷனுடைய ஒரு ஸ்பார்க் இருந்தாதானே இந்த சரீரம் செயல்பட போறது அப்போ இந்த புருஷன் தான் செய்யறான்னு என்ன கேள்வி கேள்வி புரியுறதா கனெக்ஷன் எப்படின்னா ஆத்மா சரீரம்னு எடுத்துக்கோங்கோ சரீரத்துல ஆத்மா இல்ல போயிடுத்துன்னா இந்த சரீரம் எதுக்கும் உபயோகப்பட போறது இல்லை எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண போறது இல்ல சவம் கடக்க போறது அது ஜட வஸ்து அந்த ஜடத்துக்கு ஒரு ஸ்பார்க்க வந்து செயல்படுவது எது ஆத்மா அப்போ சைதன்ய சாமாதிகரன் சைதன்யத்தோட இந்த பிரகிருதி ஒரே நிலைமையில இருக்கும் பொழுது கர்த்திருவாதி பிரதீதேகே அந்த அந்த கர்த்திருவம்ங்கிறது வந்துடுறதோ இல்லையோ இந்த சைதன்யத்தினுடைய ஸ்பார்க்குனால்தான் பிரகிருதி செயல்படும் பொழுது அதனால நமக்கு வந்து ஒரு சூப்பர் இம்போசிஷன் ஏற்பட்டு நம்ம தான் செயல்படுறோம் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு நெனைப்பு நமக்கு வருது அப்ப நம்மளே செய்யறோம்னு இருந்துட்டு என்ன என்ன செய்யறோம் காரியம் சரீரம் காரியம் கிடைச்சே சரீரம் காரணம் கரிச்சு இந்திரியம் இது எல்லாத்தையும் செய்ய வைக்கிற இந்திரியம் அதுக்கப்புறம் கர்த்தா இந்த இந்திரியத்தையே செயல்படுத்துகின்ற தேவதா வர்க்கம்னு ஒண்ணு சொன்னோம் நம்ம ரெண்டாவது ஸ்கந்தத்துல நினைவு வச்சுட்டு அந்த சார்ட்டை வந்து கைட்ல பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு அது இந்த காரியம் காரணம் கர்த்தா தேவதா வர்க்கம்னா என்னன்னு யோசிக்க கூடாது அதுல ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு தேவதா தான் செயல்படுறதுன்னு சொன்னோம் எப்படி அக்னி வாக்குக்கு அஹ் கண்ணுக்கு சூரியன் இந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு தேவதா பின்னாடி இருந்துட்டு அதை பிராம்ப்ட் பண்றது அந்த தேவதாதான் கர்த்தா இந்த கர்த்தத்வம் கூட புருஷசிய பிரகிருதி காரணம் விதுகு இது எல்லாத்தையும் ஒரு புருஷனுக்கு ஏற்படுத்துவதற்கு எது காரணமாகிறதுனா பிரகிருதி தான் காரணம்னு விதுகு கூறுகிறார்கள் கூட்டஸ்தமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாங்கிறது இருக்கே புருஷன் இருக்கே அதுக்கு வந்து எந்த ஒரு விகாரமும் கிடையாது எல்லா விகாரமுமே பிரகிருத்தில தான் இருக்கு அப்போ க கத்திருத்துவோ உங்களுக்கு பிரகிருல தான் இருக்கு அப்ப புருஷன் இடத்துல என்ன இருக்கு போக்திருவம் இருக்கு போக்திருவம் தூ புருஷம் காரணம் விது போக்திருத்வே அனுபவிக்கும் தன்மையில் புருஷனை தான் காரணம்னு சொல்றோம் அனுபவிக்கிறது பிரகிருதி கிடையாது அனுபவிக்கிறது இந்த ஆத்மா புருஷன் ஏன்னா புருஷன் சம்பந்தம் இருந்தாதான் அந்த மனசு அதை அனுபவிக்க முடியும் இல்லைன்னா அனுபவிக்காது சோ எத்யபி அகங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டாவது லைனுக்கு எத்யபி அகங்காரகதம் ஏவ ச போக்திருக்கம் நம்ம சொன்னபடி என்ன அஹம் போக்தா அஹம் கர்த்தா எல்லாமே வந்து இந்த பிரகிருதி சம்பந்தமாக இருக்கக்கூடியதுனாலதானே நமக்கு வருது ஈவன் ஆஹ் ஆத்மா வந்து எதனாலயும் கட்டுப்படாதவனாகத்தானே இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது அகங்காரத்துல இருக்கக்கூடியதுதான் போக்திருத்தம் கர்த்தத்துவம் எல்லாமே ஆனாலும் விகாரஸ்ய ஜட அவசானத்துவாது உபாதான உபாதி பிராதானியம் போகசியத்துவாது உபயுத்த பிராதானியம் இது ஒண்ணு இருப்பவன் புருஷன் எப்படின்னா இந்த பிரகிருதியோட சம்பந்தப்படும் பொழுது இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால புருஷனுக்கு ஒரு போக்திருவம் சொல்றோம்னுட்டு இத வந்து அத்வைதபரமாக ஸ்ரீதர சுவாமி சொல்ல ட்ரை பண்றார் ஆனா இது வந்து சாங்கிய தத்துவத்துல புருஷன் கர்த்தா இது வந்து ரொம்ப கிளியரா நமக்கு வந்து பிரிச்சு வந்து அத்வைத வாசனைய கொண்டு வரும் பொழுது அந்த போக்திருவம் ஆத்மாவில சொல்லிட்டோம்னா அப்போ நமக்கு வந்து பிரச்சனை வந்துடும் ஆத்மா வந்து எதையும் அனுபவிக்கலைங்கிற மாதிரிதானே நமக்கு வந்து அத்வைத தத்துவத்துல இருக்கு அதனால அங்க வந்து ஸ்ரீதர சுவாமி ட்ரைஸ் டு சே

காரிய காரண கருத்திருத்வே சரீரம் இந்திரியம் தேவதா வர்க்கம் இந்த விஷயங்களில் பிரகிருதிதான் காரணம் என்று கூறுகிறார்கள் அதே எல்லா விதமான சுகதுக்கங்களை அனுபவிப்பதில் பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய புருஷன் அனுபவிக்கிறான் அப்படின்னா ஜீவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கணும் காரிய காரண கர்த்திருவே காரணம் விதுகு போக்திருத்வே சுகதுக்கான பிரகிருத்தே பரம் ஜீவா வந்து என்னன்னா பொறுத்தவரையில் புருஷன் பிரதி ரெண்டே தத்துவங்க அண்ட் புருஷன் தாம் போக்தா பிரகிருதி

ஆஹ் அதனால அத வந்து அதாவது சாக்ஷி பௌத்தமா இருந்துட்டு அதை அனுபவிக்கிறாங்கிற மாதிரி அதனாலதான் ஜீவன்னு எடுத்துக்கிறேன் அத புருஷனை பிகாஸ் வீர் ஸ்டில் டாக்கிங் அவவுட் த ஜீவா ஸ்டேட்ட பத்தி தானே நம்ம இங்க பேசின்னு இருக்கோம் அதனால இந்த புருஷன ஜீவன்னு சொன்னேன் ஆஸ் இஸ் ஜீவன் ஈக்குவல் டு புருஷனானு கேட்டேன் அதுக்குதான் இந்த இடத்துல ஆஹ் ஓகே இன்னொரு புருஷன் பிரகிரதிய பத்தி தேவகூதி இப்ப கொஸ்டின் பண்ண போறா அது வந்து ஈஸ்வரனை பத்தி சொல்ல போறேன் புருஷ சாப்பி லக்ஷணம் புருஷோத்தம ப்ரூஹி காரணையோர் சதசச் ச யாத்மகம் சத்து அசத்த ஆத்மகமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்தினுடைய காரணமாக இருக்கக்கூடிய பிரகிருதி புருஷனை பத்தி எனக்கு சொல்லுன்னு கேக்குற இதுவரைக்கும் உண்டான விஷயங்கள் எல்லாம் இப்போ சத்து அசத்தாத்மகமாக இருக்கக்கூடிய இவ்வுலகம் சதசத்துங்க அத வந்து ஸ்தூலம் சூக்மம்னு அஹ் ஸ்ரீதர சுவாமி சொல்றார் சத்து அசத்து அப்படின்னா தாவர ஜங்கமாத்மகமாக இருக்கக்கூடிய இவ்வுலகம்னு எடுத்துக்கலாம் அல்லது ஸ்தூலபூதமாகவும் பூதமாகவும் காரியமாக இருக்கக்கூடிய இவ்வுலகம் எத் ஆத்மகம் இந்த உலகம் அதாவது மகத்து தத்துவத்திலே இருந்து ஆரம்பிச்சு சகல விதத்தையும் சொல்றாருங்க அதுகளுக்கு காரணபூதமாக இருக்கக்கூடிய அசிய சத் எது சத்து அசத்து ச ஆத்மகம் பவதி எது ஆத்மகம் சத்து அசத்து ஸ்தூலம் சூக்மம் அஹ் எது ஆத்மகம் எது வந்து எதனுடைய ஸ்வரூபமாக இருக்கோ அசிய அந்த ஜகத்தினுடைய காரணையோகோ காரணமாக இருக்கக்கூடிய பிரகிருத்தேகே புருஷஸ்ய அபி பிரகிருதியும் புருஷனும் தான் இது ரெண்டுத்துக்கும் காரணம் இந்த இந்த ஜகத்துக்கு காரணம் அந்த பிரகிருதி புருஷனுடைய லக்ஷணம் ப்ரூஹி ஹே புருஷோத்தம புருஷோத்தம கபிலரு இந்த ஜகத்துங்கிறது சத்து அசத்து ஆத்மகமாக இருக்கு சோ எது சத் சத்து சசத்து ச யதாத்மகம் ஏதனுடைய ஸ்வரூபமாக இருக்கோ அந்த அந்த ஜகத்தினுடைய காரணையோஹோ பிரகிருதே புருஷஸ்யாபி அந்த ஜகத்துக்கு காரணமாயிருக்கக்கூடிய பிரகிருதி புருஷனை பத்தி எனக்கு சொல்லுங்கோ சோ பிரகிருதே புருஷஸ்யாபி லக்ஷணம் புருஷோத்தம ப்ரூஹி காரணையோரஸ்ய சதசச்ச யதாத்மகம் பகவான் பதில் சொல்றார் ஸ்ரீ பகவானுவாச்சிர அவ்வக்தம் நித்தியம் சதசதாத்மகம் பிரதானம் பிரகிருதி பிராகுகூ அவிசேஷம் விசேஷவது நமக்கு கிரமம் மறந்துட போறதேங்கிறதுனால ரெண்டாவது ஸ்கந்தத்துல படிச்சது பல மாசங்களுக்கு முன்னாடி படிச்சது அதனால அதை திருப்பியும் வந்து சுருக்கி இங்க ஒரு தடவை சொல்ல போறார் ஏன்னா திஸ் இந்த சாங்கிய தத்துவத்துலதான் உங்களுக்கு இது பேஸ் இந்த மாதிரி கிரியேஷனுடைய ஒரு விரிவினை வந்து உங்களுக்கு சாங்கிய தத்துவத்தில இருந்துதான் தத்துவம் அடாப்ட் பண்ணிட்டு இருக்குது திரிகுணாத்மகம் அவ்வியம் நித்தியம் சத் சத்த அசத்த ஆத்மகம் பிரதானம் பிரகிருத்தின் பிராகு அவிசேஷம் விசேஷமதி சோ எது பிரதானத்தை தான் பிரகிரு லட்சயத்தி சோ இதுதான் பிரகிருத்திய இப்போ லக்ஷணம் பிரகிருத்தினுடைய லட்சணத்தை சொல்றார் பிரதானம்னு இததா சொல்றாரா ஏன் பிரதானம்னா இதுதான் இதுக்கு அப்புறமா தான் காரியபூதமாக மகரத்தவங்கள் எல்லாம் வருதே தவிர இதுதான் மகத்தத்துவம் முதலியவைகளுக்கு ஆதாரமாக இருக்கே தவிர இதுக்கு வேற ஒன்று கிடையாதுங்கிறதுனாலதான் இதுக்கு பிரதானம்னு பேரு நம்ம அத்வைத தத்துவத்துக்கு வந்துட்டோம்னா இது ரெண்டுத்துக்கும் ஆதாரபூதமாக பிரம்மஸ்வரூபத்தை சொல்லிடுவோம் பிரகிருதிக்கு ஆதாரமாக பிரம்மஸ்வரூபத்தை சொல்லிடுவோம் இவாளுக்கு வந்து பிரதானம்னு அதுதான் முக்கியம் அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அதை உக்காத்தி வைக்கும் பொழுது சாங்கியத்துல ரெண்டு தத்துவமா ஆயிடுறது புருஷன் பிரகிருத்தின்னு அப்போ புரு பிரகிருதி பிகம்ஸ் யுவர் பிரதான ஏ ஏன்னா அதுல இருந்துதான் மத்ததெல்லாம் வந்திருக்கு அவிசேஷம் விசேஷவது அவிசேஷம் பிரதானம் இந்த பிரதானம் எப்படி இருக்குன்னா அவிசேஷம் யார்கிட்ட எல்லாம் இருக்கோ இங்க இந்த போட்டிருப்பா இந்த நம்பர் படி கீழே பார்த்தேன்னா ஒரு டிப்பணி ஒன்னு இருக்கும் அந்த டெக்ஸ்ட்ல அந்த டிப்பணியில வந்து யூ கேன் சி அந்த அந்தந்த இடத்துல வந்து என்ன டெபினிஷன் கொடுக்கிறார் அப்படின்னு பாக்கலாம் இந்த இடத்துல அவிசேஷம் அப்படின்னா குணத்திரய சாமிய அவஸ்துவாது விசேஷம்னு அர்த்தம் மூன்று குணங்களும் எந்த இடத்துல சாமியாவஸ்தையில இருக்கோ அவிசேஷம்னா ஒரு டிஃபரன்ஸே இல்லைன்னு அர்த்தம் ஒரு வெரி லேமேன் டேம்ல சொல்லணும்னா தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் இன் இட் எதனுடைய டிஃபரன்ஸ் அங்க அப்படின்னா பிரகிருத்தில குணங்களினுடைய இல்ல மூன்று குணங்களும் சாமிய அவஸ்தையில இருக்கு சாமிய அவஸ்தையில இருக்கும் பொழுது எந்த ஒரு சிருஷ்டியும் ஏற்பட போறது இல்ல காலன்னுங்கிற ஒரு ஒரு க்ஷோபகம் ஏற்படும் பொழுது அது விசேஷத்தை கொண்டதாக ஆகுகிறது அப்போ பிரகிருதி சிருஷ்டிக்கு உகந்ததாக ஆறுது ரைட்டா சோ அவிசேஷம் குணக்கிரய சாமியம் எந்த இடத்துல இருக்கோ தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த்ரீ குணஸ் மூன்றுமே ஒரே நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமாக இருக்கு அதுக்கப்புறம் இருக்கு விசேஷவதுங்க விசேஷானாம் அம்ச காரிய ரூபானாம் மகதாதீனாம் ஆசிரிய விசேஷவதுன்னு போலங்கிற அர்த்தம் இல்ல அதாவது சந்திரவது சந்திரவத்து முகம்னு காவியங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது சந்திரஹா இவ முகம்ங்கிற மாதிரி எடுத்துப்போம் அந்த வத்துங்கிறது அது இல்ல அதை கொண்டதாக இருக்குன்னு இருக்கும் விசேஷம் அஸ்ஸி அஸ்தி வத்துன்னு எடுத்துக்கணும் சோ இந்த பிரதானம் விசேஷங்களை கொண்டதாக இருக்குன்னா விசேஷம் பலவிதமான பேதங்கள் விச்ஸ் அதனுடைய காரியபூதமாக இருக்கக்கூடிய மகத்து முதலியவைகளுக்கு இது ஆசிரிய பூதமாக இருக்கு சோ விசேஷங்களை கொண்டதாக இருக்கு பிரதானம் அவிசேஷம் து அப்போ சோ இது இது வந்து இதனுடைய பிரம்மம் மாதிரி இருக்கே அப்படின்னு கேக்குறாரு பிரம்ம ஏன்னா பிரம்மத்துக்கும் வந்து இது எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது பிரம்மத்துக்கு ஆனா அது வந்து எல்லாத்துக்கும் ஆஹ் இருக்கே அப்படின்னா இல்ல இதுல மூ குணங்களும் இருக்கு வேறஸ் பிரம்மம் வந்து நிர்குணம் திரிகுணம் இந்த பிரதானத்துக்கு மூன்று குணங்கள் இருக்கு சத்வர்தமஸ் பிரம்ம வந்து அடுத்தது சரி அப்போ மகத்தத்துவமா இருக்கலாமா நிர்குணகம் கேட்கும் பொழுது இல்ல அவ்வக்தம் அப்படின்னா அகாரியம்ங்கிற இது வந்து காரியம் இல்ல அவ்யக்தம் ஆஹ் இது இதுதான் மோஸ்ட் சட்டில் திங்க்னு எடுத்துக்கலாம் அதாவது இருக்கிறதுக்குள்ள சூக்மமாக இருக்கக்கூடியது

இல்ல அவ்வியக்தமாக இருக்குன்னா இதுவும் காலம் மாதிரியா அப்படின்னா இல்ல இது வந்து சதசதாத்மகம்ங்கிற நித்தியம்ங்கிறது ஜீவனுக்காக சொல்றார் சோ சதசதாத்மகமாக இருக்கு காரிய காரண ரூபமாகவும் இருக்கு இதுதான் காரணமாக இருக்கு காரிய ரூபமாகவும் இதுவே மாறிடுறது தட் இஸ் பிரகிருதி தான் உங்களுக்கு மகத்தத்துவமாக ஆறுது மகத்தத்துவம் தான் அகங்கார ரூபமாக ஆகிறது அப்போ காரியபூதமாகவும் இருக்கு காரணபூதமாக பிரகிருதி நிலைமையில் காரணபூதமாகவும் இருக்கு சதசத் ஆத்மகம் நித்தியம் இதுக்கு வந்து அழிவு கிடையாது அதனால்தான் அநாதிகி அஹ் நமக்கு வந்து பிரகிருத்தி இருந்துட்டே இருந்துருக்கு ஆனா ஜீவன் முக்தன் அதனால கட்டுப்படாமல் இருக்கிறான் அது பிரமம்னு சொல்லி ஒதுக்கிடுறான் அதனால அந்த பிரகிருதி வந்து அஞ்சு பதார்த்தங்களை வந்து நம்ம நித்தியம்னு ஒத்துக்கிறோம் காலம் கர்மா ஆஹ் இது பிரகிருதி ஆத்மஸ்வரூபம் ஆஹ் இன்னொன்னு வேற ஏதோ இந்த மாதிரி அஞ்சு தத்துவங்களை நம்ம வந்து அத்வைதத்துல அநாதின்னு ஒத்துக்கிறது அதுல இந்த பிரகிருதி ஒண்ணு ஆனால் நித்தியம் இந்த இந்த தான் பிரதானம் என்று கூறுகிறோம் அதுதான் திரிகுணாத்மகமாக இருக்கு அவ்வக்தம் அன்மேனிபெஸ்ட் நித்தியம் நித்தியமாக இருக்கக்கூடிய வஸ்து சத்து அசத்து ஆத்மகமாக அதாவது காரியபூதமாகவும் இருக்கு காரணபூதமாகவும் இருக்கு அவிசேஷம் இதுல திரிகுண சாமியம் இருக்கு அதே சமயத்துல திரிகுணத்தினுடைய பேதங்களாக இருக்கக்கூடிய மத்த மகத்தத்துவங்களுக்கெல்லாம் ஆதாரபூதமாக இருக்கு விசேஷவது எத்த திரிகுணம் அவ்வக்தம் நித்தியம் சதசதாத்மகம் பிரதானம் பிரகிரும் பிராகு அவிசேஷம் விசேஷவது பஞ்சபி பஞ்சபிர் பிரம்ம சதுர்பிஹி தசபிஹி ததா ஏதத் ஏத கணம் பிராதானிகம் விதுகு இந்த டுவெண்ட்டி போர் தத்துவாசுங்கிறோம் இருபத்தி நாலு தத்துவங்களும் சேர்ந்தோம்னா இததான் வந்து இந்த பிரதான காரியாத்மகமாக இருக்கக்கூடிய பிரம்மன்னு சொல்றோம் இந்த சொல்ற பிரம்ம நம்ம அத்வைத தத்துவத்தினுடைய பிரம்ம இல்ல இந்த பிரம்மாங்கிறது கீழே பார்த்து எழுன்னா பிரம்மத்துவனு உபாசத்தேங்கிறார் சாங்கிய தத்துவத்துல வந்து நம்ம பிரம்மமாக எதை உபாசிக்கிறோம்னா இந்த பிரதானம் பிரதானத்தினுடைய பலவிதமான இருபத்தி நாலு தத்துவங்களை வைத்து இந்த பிரம்மம் தான் இப்படி பரிணாமம் அடைஞ்சிருக்கு பிரம் ஆர் பிரம்மத்தினுடைய பிரகிருத்தினுடைய ஒரு காரியமாக இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து உபாசனை செய்கின்ற பிரம்மன் இருக்கே இதுதான் நாட்டு இந்த ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான ஸ்வரூபம் ஆத்மாங்கிற இந்த ஒரு ஸ்மால் கெபாசிட்டியில நம்ம பாக்குறது இல்ல ரெண்டாவது ஸ்கந்தத்துல நம்ம எப்படி பகவானுடைய சரணத்தை தியானம் பண்ணும்னு சுகர் வந்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு அங்கமாக பகவானுடைய அங்கமாக இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சிருஷ்டியை நம்ம பாக்குறோமே பலவிதமான தத்துவங்கள் அந்த பகவானுடைய விஸ்வரூபத்துல பாக்குறோமே அப்படி உபாசனைக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ரூபமாக சொல்றாரு என்ன இங்க பிரம்ம விதுகு பிரம்ம விதுகுங்கிறச்சே உபாசனா ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மன் அத எப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா பிராதானிகம் கணம் பிரம்ம விதுகு இந்த உபாசனாத்மகமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை பிரம்மம் பிரம்மமாக எதை சொல்றோம்னா பிரதானத்தினுடைய இருபத்தி நாலு தத்துவங்கள் கூடின கணம் இருக்கே அந்த என்டையர் செட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபோர் தத்வஸ் அததான் பிரம்மம்னு உபாசனை பண்றோம் ஈஸ்வர தத்துவத்தை தியானம் பண்றச்சா இந்த விஸ்வரூபமா யா சிருஷ்டி சிருஷ்டுராத்யா அகதி விதிபுதம் யாகவே யாச்சோத்ரின்னு நம்ம வந்து மனசுல அந்த ஈசனுடைய எட்டு தணுக்கள் எட்டு சரீரங்களை நம்ம வந்து தேகத்தை பார்த்து நம்ம வந்து மனசுல தியானம் பண்றோம்னா இப்படி இந்த பிரதானத்தினுடைய தான் நம்ம தியானம் பண்றோம் சரி ஏன்னா இட்ஸ் இட்ஸ் டிபிகல்ட் ஆத்மாங்கிறது ரொம்ப அப்டிராக்டா இருக்கிறதுனால அதை நினைக்க முடியாது அதை வந்து நம்ம என்ன என்ன ஒளிப்பிழம்பா நம்ம வந்து மனசுல நினைச்சுக்கிறதுங்கிறது அது வேற ஸ்டேட்டு அதெல்லாம் வந்து ராமடிகள் ராமலிங்க அடிகளார் மாதிரி அது வந்து அருள் பெரும் ஜோதினுட்டும் அந்த ஜோதியை நினைக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஸ்டேட் இட்ஸ் அ வெரி அப்ட்ராக்ட் கான்செப்ட் அதனால நமக்கு வந்து இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாத்தையும் கூற சொல்ற பஞ்சபிகி பஞ்சபிகி சதுர்பிகி தசபிகி ததா ஏதத்து சதுர்விம்சதிக்கம் கணம் இந்த அதாவது அஞ்சு அஞ்சுடன் கூட இன்னொரு அஞ்சுடன் கூட அதுக்கப்புறம் நாலுடன் கூட பத்து பத்து அப்புறம் நாலு அதுக்கப்புறம் தசபிகிச்ச இன்னொரு பத்து இருபத்தி நாலு தத்துவங்கள் ஏதத் இவைகளுடன் கூட ஏதத் சதுர்விஷத்திக்கம் கணம் இந்த இருபத்தி நாலு கொண்டதான ஒரு செட் இருக்கு அந்த கூட்டம் அதுதான் பிராதானிகம் பிரதானத்தில் இருந்த பிரதான காரியாத்மகம் பிரதானத்தினுடைய காரியமாக இருக்கக்கூடியவைகள் இதெல்லாம் பின்னாடி சொல்ல போறார் அடுத்ததுல இருந்து இதை பிரம்ம விதுகு இததான் உபாசனா ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மமாக கூறுகிறார் இது என்னென்ன அப்படின்னு அடுத்த ஒரு மூணு ஸ்லோகங்கள் இத பலதரம் நம்ம வந்து நமக்கு ரிவிஷன் தான் இதெல்லாம் அதனால நம்ம ரொம்ப அதுல வந்து இது பண்ண வேண்டாம் டுவெல் பண்ணவே வேண்டாம் மகாபூதானி பஞ்சைவ ஃபர்ஸ்ட் பஞ்சபிகிங்கிறது அஞ்சு பூதங்களை சொல்றர் பூஹு ஆபஹ அக்னிகி மருத் நபஹ பூஹு பூமி ஆப ஜலம் அக்னி நெருப்பு மருத்து வாயு நப ஆகாஷம் சோ பஞ்சைவ மகாபூதானோரு அடுத்தது அஞ்சு தன்மாத்திரைகள் பஞ்சபிஹி ரெண்டாவது பஞ்சபிஹி இருந்ததோ இல்லையோ தன்மாத்திராணி ச தாவந்தி மதி மதானிமே கந்த ரூப ரச கந்த ஸ்பர்ஷ ரூபரசி அஹ் சப்த அஹ் கந்தம் ஆபஹாங்கிறதுக்கு ரசனா ரசனம் டேஸ்ட் அக்னிகிறதுக்கு ரூபம் பார்வை உருவம் அதுக்கப்புறம் மருத்து காற்றுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பர்ஷம் நபக ஆகாசத்துக்குதான் சப்தம் இந்த அஞ்சு தன்மாத்திரைகள் இதெல்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸ் சென்சஸ் அந்த சென்சஸ் அனுபவிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கே அதுதான் ரூப ரச கந்த ஸ்பர்ஷ சப்தம் தன்மாத்ராணி தாவந்தி இவைகளுக்கு தான் தன்மாத்திரைகள்னு பேரு சொல்றோம் இது ரெண்டாவது செட் ஆஃப் அஞ்சு அடுத்தது பத்து பத்து இந்திரியாணி தச எப்படி துவக்கு திருக்கு ரசன நாசிகா சுரோத்ரம் காதுவக்கு தோல் திருக்கு கண்ணு ரசன நாக்கு நாசிகா மூக்கு அதுக்கப்புறம் அஞ்சு கர்மேந்திரியம் இந்த அஞ்சு முதல்ல சொன்ன அஞ்சு ஞானேந்திரியம் அடுத்த அஞ்சு கர்மேந்திரியம் வாக்கு கரோ பேச்சு, அதாவது ஸ்பீச் தனி நாக்க வந்து நம்ம டேஸ்ட் பண்றதுங்கிறது ஒண்ணு அதுக்கப்புறம் பேச்சுங்கிறது அந்த வாக்குங்கிற ஸ்பீச் அது ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கக்கூடியது அது கர்மேந்திரியம் கரௌ ரெண்டு கரங்கள் ஆஹ் ஆக்சுவலி அதை பிரிச்சு எழுதணும் வாக்கு தனிப்பதம் கரவு பதம் ரெண்டு கைகள் சரணம் ரெண்டு கால்கள் மேட்ரம் பாயுகு இது எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் அண்ட் ரெண்டு எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் சொல்றது தசமஹா உச்சத்தை இந்த பாயுங்கிறது தான் தசமகா பத்தாவதாக சொல்றோம் சோ இப்படி அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் இவைகள் சேர்ந்ததுதான் தசபிகின்னு முந்தின ஸ்லோகத்துல சொன்னது தச இந்திரியாணி பத்து இந்திரியங்கள் இது தாண்டி நாலு சொல்லணுமா அந்த நாலு என்ன அந்தக்கரணம் மனோ சித்தமா இத்தி அந்த அந்தராத்மகம் சதுர்தா லட்சியத்தை அந்த கரணம்ங்கிறது ஒண்ணு அதனுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம வேற வேற பேரு சொல்லி கொடுக்கறோம் இது என்ன மனஹா புத்தி அகங்காரா சித்தம் மனசு சங்கல்பாத்மகம் புத்தி சாரி மனசு விகல்பாத்மகம் டைலமால இருக்க இருக்கிறது மனசு புத்தி சங்கல்பாத்மகம் நமக்கு வந்து இது அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுக்கிறோமே அது புத்தி அகங்காரம் ஐங்கிற கான்செப்ட் ஐங்கிற ஒரு ஒரு ஃபுளோ ஆஃப் தாட் இருக்கே ஒவ்வொன்னுத்துலயும் நம்ம வந்து அந்த ஐய போட்டுட்டே வரோம் இல்லையா அது சித்தம் சித்தம்ங்கிறது தெர் இஸ் அ கான்சியஸ்னஸ் ஈவன் விதவுட் தட் ஐ தெர் இஸ் அ ஒரு பலவிதமான தாட்ஸ் ஏற்படலாம் சங்கல்பம் வேண்டாம் விகல்பம் வேண்டாம் ஐயங்கிற தாட்டும் தாட்டும் வேண்டாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாமோ இல்லையோ அந்த இடத்துல வீடு வாசல் என்னெல்லாமும் இருக்கலாம் அது சித்தம்னு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி அதை வந்து பிரிச்சு சொல்றதுக்காக லக்ஷண ரூபையா லக்ஷண ரூபையான வவச்சேதிகையா அதை பிரித்து அறிவதற்காக நமக்கு வந்து வியாவர்த்தகத்தையா யா விர்த்தியா சோ லக்ஷணரூபையா விர்தியா அதனுடைய லக்ஷணங்கள் டெஃபினிஷன் சொல்லி அந்த விற்த்தியினால அதை வைத்து கொண்டு லட்சியதே எது அந்த ஆத்மகம் அந்தராத்மகம் இந்த அந்தரணமானது லக்ஷணரூபையா விரத்தியா லக்ஷணம் கூரி கூறுவதன் மூலம் சதுர்தா நான்கு வகையான பேதமானது என்னது மனசு புத்தி அஹங்கார சித்தம் என்ற நான்கு வகைப்பட்ட கொண்டு லட்சியத்தை அந்தமானது டிஃபைன் பண்ணப்படுறது சோ மனோபுத்தி அஹங்கார சித்தம் இத்தியராத்மகம் சதுர்தா லட்சியத்தை லட்சண ரூபயா ஆகேஷா எஸ்ய வதனே லக்ஷ்மி यसे अस्ती हृदय ये संतृत नृसींभंहजे